புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய தரிசனம் பொருத்தம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து நமது உயிரின்மினிய ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இரண்டு விடயங்களிலே உள்ளடக்கினார். ஒன்று ஏவல், அடுத்தது விளக்கல். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயன் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கையை விடுக்கின்றான். அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடந்து இம்மேலும் வறுமையிலும் கண்ணிய பெற்று நாளை சோனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் அவன் விளக்கியவற்றில் நிகழ்ந்து இம்மேலும் வறுமையிலும் கேவலம் அடைந்து நாளை மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தத்துவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று மானம். மானத்தை இழக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் மோசமானவர்களாக கருதப்படுவார்கள். மானத்தை இழக்கக்கூடாது, யாரும் அந்த மானத்தை வாங்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சே கௌரவம் இருக்கிறது என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே மினாவுடைய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாளின் கண்ணியம், இன்றைய மாதத்தின் கண்ணியம், இந்த மக்கமா நகரத்தின் கண்ணியம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றதோ அதை விடவும் ஒரு முஃமின் கண்ணியமானவன் இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட, இந்த மக்கமா நகரத்தை விட அவனுடைய பொருள் பாதுகாக்கப்படக்கூடியது. யாரும் அதனை ஹராமான முறையிலே எடுத்துவிடக்கூடாது. அவனுடைய ரத்தம் பாதுகாக்கப்படக்கூடியது. காரணமின்றி அந்த இரத்தத்தை ஓட்டக்கூடாது. சரியத்திலே இரத்தம் ஓட்டுவதற்கு சில குற்றங்கள் காரணங்கள் இருக்கின்றது. அதனை தவிர்த்து யாருமே அதிலே கை வைக்கவும் கூடாது. அடுத்து அவனுடைய மானத்தை யாரும் பங்கப்படுத்திவிடக்கூடாது. ஒன்றிருக்கிறது மற்றவர்கள் மானத்தை வாங்குவது, இன்னும் ஒன்றிருக்கிறது தான் மானத்தை இழப்பது. மானத்தை இழப்பதற்கு ஹராத்தை தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. ஹராத்தை செய்வதன் மூலமாக வெகு சீக்கிரம் ஒருவனுடைய மானம் பறிப்போய்விடும். அல்லாஹ் மானங்கள் பறிப்போகக்கூடிய விடயங்கள்ல மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஹலாலும் தெளிவாக கூறப்பட்டிருக்குது, ஹராமும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இன்னல் ஹலால பையினுன் வைனல் ஹராம பையினுன். அவைகளுக்கு எந்த விதமான சந்தேகமும் இன்றி திட்ட தெளிவாக வரைவிலக்கணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹலாலின் பக்கமே சென்று கொண்டிருங்கள், நல்லதையே செய்து கொண்டிருங்கள். நல்ல விடயங்களிலேயே உங்களை வளர்த்து கொள்ளுங்கள், அதற்கே பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹராமான விடயங்களின் பக்கம் நெருங்காதீர்கள், அது உங்களுக்கு தடையானது. அதிகமானவர்கள் ஹராம் என்றால் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவில் மட்டும்தான் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சதை பிண்டமும் ஹராத்தின் மூலம் முளையக்கூடியது நரகத்துக்கு அருகதையானது என்று உட்கொள்ளும் விஷயத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு ரஹ்மின் நபத மின் ஹராம் ஃபன்னாரு அவுலா பிஹி. அத்துடனே நீங்கள் செய்யக்கூடிய சில மோகங்கள், சில இச்சைகள் உங்களை ஹராத்தின் பக்கம் எடுத்து செல்லும். இச்சைகள் மிகைக்கும் பொழுதும் நீங்கள் ஹலாலையே நெருங்க வேண்டும், ஹராத்தின் பக்கம் சென்றுவிடக்கூடாது. உங்களுடைய மனைவியிடத்தில் இல்லாத ஒன்று இரவு ராணிகளிடத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய மனைவியிடத்தில் இல்லாத ஒன்று ரோட்டில் நடப்பவர்களிடத்தில் இருக்கலாம் என்று பார்வையை நீங்கள் நீட்டலாம். அவளிடத்தில் இருக்காத ஒன்று இந்த கிளப்ல நடனமாடக்கூடியவர்களிடத்தில் இருக்கலாம் என்று அவர்களுடைய
பொக்கட்டுகள் அவர்களுடைய பணத்தை திணிக்கவும் அவர்களுடைய கசப்பான வார்த்தைகளுக்கு நீங்கள் பலியாகவோ கூடாது. இன்னல்லதி மாஹா மித்ருல்லதி மாஹா, எந்த பெண்ணை கண்டு நீ ஆச்சரியப்படுகிறாயோ அதே தான் உன்னுடைய மனைவியிடத்திலும் இருக்கிறது, வேறதும் கிடையாது என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். மானத்தை பறிகொடுத்து விடாதே. இந்த ஜினா பயங்கரமானது, அது நெருங்கவும் கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இன்னஹுக்கான ஃபாஹிஷத்தன் வஸ்ஸா சபீலா, பாதையால் ரொம்ப கெட்டது, அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வந்து தரக்கூடியது. ஷிர்க் என்ற இணை வைப்பதற்கு பின்னால பெரும் பாவம் இரண்டாவதாக கருதப்படக்கூடியது. ஈமான் பறிபோகக்கூடியது. அதே நிலைமையிலே மௌத் வந்து விட்டால் ஈமான் இல்லாமல் நீ மரணித்து விடுவாய். தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் உன்னுடைய ஈமானின் சுடர் கலட்டப்பட்ட நிலைமையில தான் பிரிந்து விடுவா என்றெல்லாம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஹசரத் ரசூலுடைய வாழ்க்கையில சில கட்டங்கள் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. நபி அவர்களுடைய பார்வை ஒரு நாளும் ஹராத்தை பார்க்க மாட்டாது. மா ஜாதல் பஸரு வமா தகா, ரசூலுல்லாஹுடைய பார்வை அது அல்லாஹ்வை சந்திக்க போன நேரத்தில் என்னென்ன காட்சிகளை எல்லாம் பார்த்தார்களோ அதுவாக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் அவர்களுடைய தேவைகளுடைய பார்வைகளின் பொழுதுதான் அது எல்லை மீறியதை பார்க்க மாட்டாது, அது வரம்பை மீறியதை உற்று நோக்க மாட்டாது. மாசாதல் பசர், அவர்களுடைய பார்வை ரொம்ப தூய்மையானது, நேர்மையானது. வமா தகா, அது அத்துமீறிய பார்வை கிடையாது. அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பெண்ணை பார்த்தார்கள் என்றால் ஹராமான பார்வை அல்ல, என்றாலும் ஃபக்கத் அஜபஹு, அது ஹராமான முறையில் அவருக்கு அவளுடைய விருப்பத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடின் பிரகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹய் கைரு மத்லு, அதாவது ஓதப்படாத வஹி என்பதின் பிரகாரம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி வந்தார்கள் தன்னுடைய ஒரு மனைவி இடத்திலே. ஹஸரத் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மற்றும் சில பெண்களுடன் ஏதோ சில விடயங்களை வெயிலில் காய வைத்துக் கொண்டிருந்தார்கள். வந்த ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட பெண்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றார்கள். ரசூலுடைய மனைவி ஹஸரத் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடன் தன்னுடைய தேவையை முடித்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், உங்களில் யாரேனும் இப்படியான ஒரு பார்வையை பார்த்து ஆச்சரியப்படுத்தினால் நபி அவருடைய பார்வை ஹராத்தை பார்க்க மாட்டாது. மீண்டும் ஒரு விடித்தம் சொல்லிக் கொள்கின்றேன், ஆனால் நம்முடைய பார்வை அது எல்லை மீறியது, அது லஸ்ட்ஃபுல்லானது, அது இச்சை நிரம்பியது. நீங்கள் ஏதேனும் கண்டு ஆச்சரியப்பட்டால் உங்களுடைய மனைவிடத்தில் வாருங்கள். அவளுடைய எண்ணத்தை கண்டு அவளுடைய சிந்தனையை சுமந்த நிலைமையில் அல்ல. அதனைக்கு ஒரு பரிகாரமாக அல்லாஹ் ஹராத்தை உங்களுக்கு விளக்கி ஹலாலை ஏற்படுத்தியிருக்கின்றான், அவளிடத்திலே வாருங்கள் என்று நபி அவர்கள் பிராக்டிக்கலாக அவர்களுடைய அந்த பிராக்டிக்கல் ரீதியாக சொல்லி செஞ்சு காட்டிவிட்டு சொல்லியும் காட்டினார்கள். இறுதியிலே சொன்ன வார்த்தை தான் இன்னல்லதி மாஹா மிஸ்ருல்லதி மாஹா, எந்த பெண்ணை கண்டு நீ ஆச்சரியப்படுகின்றாலோ அவளிடத்தில் இருக்கக்கூடியது தான் உன்னுடைய மனைவிடத்திலும் இருக்கிறது, அதற்கு அப்பால் பட்ட விசேஷமான எதுவும் நீ கண்டு ஆச்சரியம் அடைந்த உள்ளத்தை பறிக்கொடுத்தவரிடத்திலே இல்லை என்றார்கள். சகோதரர்களே, மானம் பறிக்கொடுக்கப்படுவதற்கு ஹராத்தை தான் செய்ய வேண்டும் என்றல்ல, நீங்கள் சந்தேகமானதிலே நிகழ்ந்தாலே போதும். வமனித்தக்க சுபஹாதி ஃபக்கத் இஸ்தப்ரஅ லி தீனிஹி வ இர்தீஹி, மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த ரெண்டு விடயத்தை எடுத்து நட, உன்னுடைய மானம் பாதுகாக்கப்படும். ஒன்று, எது சுபஹாத் என்று சந்தேகமானவைகள் இருக்குதோ, எது உன்னுடைய உள்ளத்துல ஊசலாடுதோ, அவைகள் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவிடத்தில் தடுக்கப்பட்டது தான். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைமைகள் ஹலாலை ஹராமாக்கும் தானே என்றொரு எண்ணம் வர, ஷைத்தான் அதற்கு உந்து சக்தியாக இருக்க, உள்ளத்தில் என்ன அலைகள் மோத ஹராத்தை செய்து விடுவதற்கு முனைகிறான் மனிதன் கையிலே கிடைத்திருக்கின்றது, இதனை நான் பாவித்துக் கொள்ளலாமே, எங்கிருந்து வந்தது, வந்த பாதை தெரியவில்லை,
அல்லது ஏதோ ஒரு குறுக்கு வழியிலே சம்பாதித்தான் அதற்கு இப்பொழுது நியாயம் கூறுகிறான் இது ஹலால் தானே ஆனாலும் உள்ளம் அங்க ஒரு நிலப்பாட்டில் இல்லை இது தான் ஹராம் இந்த சுபஹாத் இந்த சந்தேகத்தையும் தவிர்த்து கொள் நீ ரெண்டு விடயத்துல கவனமாக இருப்பாய் அது ஒன்று தான் உன்னுடைய மனம் அடுத்தது உன்னுடைய தீன் உன்னுடைய மார்க்கம் இந்த ரெண்டையும் நீ பாதுகாத்த பட்டியலில் சேர்ந்து விடுவாய் ஃபக்கத் இஸ்தப்ரா லி தீனி வைர்லி மனம் பாதுகாக்கப்பட வேண்டுமா மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டுமா சந்தேகத்தில் இருந்து விலகிக்கொள் ஆனால் இன்று எங்க இருக்குது எனக்கு உங்களுக்கும் மார்க்கம் இன்றைக்கு ஏராளமான சந்தேகத்தில் நிகழ்ந்துவிடுகின்றோமே திட்ட தெளிவாக இது ஹராம் என்று தெரிந்தும் கூட மற்றவர்களுடைய சொத்தை உபயோகிக்கின்றோமே எத்தனை பேர் மற்றவர்களுடைய காணியிலே தன்னுடைய டிரைனேஜை அமைத்திருக்கின்றார்கள் எத்தனை பேர் மற்றவர்களுடைய காணியிலே தன்னுடைய கூரையை செலுத்தியிருக்கின்றார்கள் எத்தனை பேர் அவர்களுக்கு காற்று வராமல் தன்னுடைய மதிலை எழுப்பியிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் நியாயம் பேசுகிறாயே உன்ற மார்க்கம் எங்கே வாழ்கிறது இதைத்தான் ஹஜரத் ரசூலுல்லா கேட்கிறார்கள் சந்தேகமானத்திலே நிகழக்கூடாது மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சந்தேகமானதிலே நிகழக்கூடாது மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வமன் வக்கா ஃபி சுபஹாதி ஃபக்கத் வக்கா ஃபில் ஹராம் யார் சந்தேகத்தில் நிகழ்வார்களோ அவர்கள் ஹராத்தை செய்துவிட்டார்கள் ஹராத்தை செய்துவிட்டார்கள் விளக்கம் கூறுவதில் ரசூலுல்லாவை மிகைத்தவர்கள் யார் இருக்க முடியும் உதாரணம் கூறுவதில் ஹஜ்ரத் ரசூலுல்லாவை விட சிறந்த உதாரணம் யாரால் கூற முடியும் இந்த விடயங்களை எல்லாம் போதித்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தையும் எடுத்து கூறினார்கள் ஒரு வேலிக்கு அறியாமையால் மேயக்கூடிய ஆட்டை போல யூசுப் அய்யர்தாஃபி அந்த ஆடு தன்னை அறியாமலேயே அடுத்தவனுடைய வேலியிலே மேய்ந்து விடுகிறது தலையை போட்டு விடுகிறது இன்றைக்கு அதிகமானவர்கள் ஃபத்வாவில் வாழ்வதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள் தக்வா என்பது அவருடைய பக்கத்திலும் கிடையாது ஃபத்வாவுட வாழ்ந்துவிட்டால் நாங்கள் மார்க்கத்தில் சரியானவர்கள் என்று நினைக்கின்றார்கள் ஒரு ஹலாலை ஒரு ஹராத்தை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு ஒரு ஆலிமுடைய பதில் போதாது பல ஆலிம்களிடத்திலே கேட்கின்றார்கள் எங்கேயாவது ஒருத்தர நாள் மறுமையில மாட்டி கொடுப்பதற்காக அவரும் மாட்டி இவரும் மாட்டி கடைசியில் எல்லாரும் வழிகட்டு சமூகத்தையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விடுகின்றார்கள் சிலர் ஜக்காத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கு எத்தனையோ விதமான மசாலாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் ஹராத்தை புசிப்பதற்கு ஆயிரக்கணக்கான குறுக்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு தெளிவாக மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை எடுத்து வைத்தாலும் கூட அதனை எந்த முறையில் ஹலாலாக்கி கொள்வது என்பது தான் அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் முயற்சியை தவிர நான் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஷரியத்தில் எந்த நுழைவாயிலும் கிடையாது என்று உறுதியாக தெரிஞ்சிருந்தும் கூட அதிலே நுழைறத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு மானம் இருக்குதா மார்க்கம் இருக்குதா சிந்தனை செய்து பார்க்கும் இதனால் ஹசரத் ரசூலுல்லா சொன்னார்கள் வரம்புல மேயாதே அந்த ஆடு அது அறிவற்றது உனக்கு ஆறு அறிவு கொடுக்கப்பட்டு இருக்குது அது வேலிக்கு அதிகமாய் மேய்து அடுத்தவுடைய வேலையிலையும் நுழைந்து விடுகிறது நீ வரம்புல போகாதே எந்த நேரம் தடுத்து விழுத்தப்படுவாயோ தெரியாது என்கிறத இந்த உதாரணத்தின் மூலமாக ஹஜரத் ரசூலுல்லா விளங்கப்படுத்தி தக்வாவுக்கு முதல் உரிமை கொடுங்க நீங்க ஹராத்தின் மூலமாக கிடைக்க பெறாததை அல்லாஹ் ஹலாலினூடாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவான் ஹலால் நிரந்தரமானது ஹராம் நிரந்தரமற்றது இன்றைக்கு ஏராளமானவர்கள் ஹராத்தை நினைத்த மாத்திரத்திலே புசித்து விடுகின்றார்கள் ஹராம் பெரிய மலை போல காட்சி அளிக்கிறது ஹலால் அங்க கையளவும் கிடையாது ஹசரத் ரசூலுல்லா சொன்னார்கள் இந்த பிசினஸ்ல நீங்க டிரான்சாக்சன் பண்ணுவதாக இருந்தால் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு சில நொடி பொழுதுகள்ல மலை போன்று கிடைத்துவிடும் ஆனாலும் அது ஹராம் கலக்கப்பட்டது ஆனா இந்த பிசினஸ் பார்க்கும் பொழுது எதுவும் கிடையாது கையை
நினைத்தால் நீங்கள் ஏழு பரம்பரை வரைக்கும் வாழ வைக்கப்படுவீர்கள் என்பார்கள். ஏன்? ஹலால்ல தான் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தினான். அது கொஞ்சமாக இருந்தாலும் பரக்கத்தை உண்டு பண்ணினான். வரம்புல மேயாத மனிதனே, தர்ராஹி யர்ஹா ஹவ்லல் ஹிமா யூசுஃப் ஐயர்தா ஃபீ வ இன் லிகுல்லி மலிக்கின் ஹிமா. ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பாதுகாப்பு அரண், பாதுகாப்பு கோட்டை இருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதுகாப்பு கோட்டை மஹாரிமுகு அவன் ஹராமாக்கியது. இதுவரைக்கும் ஹராத்துல போக மாட்டீர்களோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் இருப்பீர்கள். உள்ளம் கெட்டால் எதையும் செய்ய முடிந்து விடுவாய். உள்ளம் கெட்டால் மனைவியை வைத்துக் கொண்டு மாற்றான் மனைவியை புணர்வதற்கு முனைவாய். உள்ளம் கெட்டுவிட்டால் அல்லாஹ் ஹலாலினுடைய பாதையை ஏற்படுத்தி இருக்கும் பொழுதே தாராளமாக ஹராத்தினுடைய வழிகளை தேர்ந்தெடுப்பாய். இதனைத்தான் ஹசரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உள்ளத்தை சீர்படுத்திக் கொள். அந்த உள்ளத்துல ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அதுதான் இதயம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இதயத்தின் உடைய ஒரு பக்குவம் கிடையாது. இதயத்தை எல்லாவின் பக்கம் திருப்புவதற்கு சந்தர்ப்பம் அமைத்துக் கொள்வது கிடையாது. இப்படியானவர்கள் உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இப்படியானவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத்தமாகவே குறிப்பிட்டான், யா இபாதி என்னுடைய அடியார்களே, புல்லுக்கும் தாவுதும் இல்லாமல் ஹதைத்துகு, நான் யாருக்கு நேர்வழியை வழங்கினேனோ அவர்களை தவிர நீங்க எல்லாரும் வழிக்கேட்டுல இருக்கிறீங்க. ஃபஸ்தஹ்துனி அஹ்திக்கும், அந்த நேரான பாதையிலே நடங்க, அதிலே நடப்பதற்கு முயற்சி செய்யுங்க, நான் உங்களுக்கு அதனை தந்து விடுகின்றேன், அந்த வழியை காட்டி விடுகின்றேன். ஹராத்தை புசித்துக் கொண்டு நேரான வழி கிடைக்குமா? ஹராத்தை குசித்துக் கொண்டு ஹராமான வேலைகளை செய்து கொண்டு வழிகாட்டப்படுவானா? அதனால் முதலாவது உள்ளத்தை திருப்பு. நீ வழிகேடன் அல்லாஹ் மொத்த சமுதாயத்தையே குறிப்பாக சொல்லிவிட்டு கொஞ்சம் பேரை அங்கே எக்ஸெப்ஷன் பண்ணுகிறான், எக்ஸெப்ஷன் பண்ணுகிறான். சில பேர்களை தவிர, சில பேர்களை தவிர, யார் அவர்கள்? நான் வழிகாட்டியவர்களை தவிர. வழிகாட்டப்பட்டவர்கள் யார்? யாருத்தான் உதாரணம் கூற முடியும் இந்த காலத்தில்? அன்று அல்லாஹ் குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்துகளின் ஊடாக உதாரணம் கூறினான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை, ரசூலுல்லாஹ் வஹி வரக்கூடிய நபி என்றாலும் கூட அவர்கள் வயிற்றிலே கல்லை கட்டினார்கள். காரணம் என்ன? ஊதீது ஹஸாயினு மஃபாதீஹில் அர்ள், நபியே பூமியுடைய அனைத்து பொக்கிஷங்களும் எல்லா ட்ரெஷரிஸும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாவிகள் உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்குது. சஹாபாக்களே, நீங்க யாரும் கல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அனைத்து ட்ரெஷரிஸ் உடைய பொக்கிஷங்களுடைய சாவி என்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்குது, திறந்து தரலாம். ஆனாலும் ஏன் நபி அவர்கள் அந்த வழியை காட்டல? இவர்கள் ஏழேழு பரம்பரை வரைக்கும், இவர்கள் கியாமத்து நாளையிலும் குடும்பத்தோட சுவனத்திலே வீட்டிருக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய வியர்வை சிந்தி சம்பாதித்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக, தலபுல் கஸ்பி ஹலால் பாதல் ஃபரீலா, ஃபரீலத்தும் பாதல் ஃபரீலா, ஹலால தேன்றது ஒரு ஃபர்லுக்கு பின்னால ஒரு ஃபர்லாக மாறிவிடுகின்றது. ஃபர்லு தொழுகைக்கு வந்தீங்க ஜும்மா, இதற்கு பின்னால ஒரு ஃபர்ல் இருக்கும் என்றால் நீங்க ஹலாலை தேடுவது தான். இதனால் தான் ஃபைதா குலியத்தி சலாத்து ஃபந்தஷிரு, நீங்கள் ஜும்மாவுடைய நாளையில தொழுகை முடிந்ததன் பின்னால் பறந்து போங்க. தலூலன் ஃபில் அர்ல், என்னுடைய பூமி மனாக்கிபிஹா, அது உங்களுக்கு இசைந்து கொடுக்கும், அதுல உங்களுக்கு ஹலால் இருக்குது, ஹலால தேடுங்க. மாறாக நீங்க இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்ற கட்டாய நியதி இல்ல. இந்த அளவுக்கு ஒரு ஃபர்லுக்கு பின்னால தலபு கஸ்பில் ஹலால், ஹலாலை தேடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் போதித்தார்கள். இதனால் லா யஸ்தவில் கபீசு வத் தய்யிப், நினைத்துக் கொள்ளாதே உன்னுடைய கபாசத்தின் காரணமாக உன்னுடைய நஜிஸ் மூடி மறைக்கப்பட்டு சமூகத்தில் கண்ணியம் கிடைக்குது. இது கண்ணியம் அல்ல,
உன்னுடைய நஜிஸ் மூடி மறைக்கப்பட்டு சமூகத்தில் தலைமைத்துவம் கிடைக்குது. இது தலைமைத்துவம் அல்ல, உன்னுடைய ஹராத்தின் சம்பாதித்தவைகளின் மூலமாக பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றாய். அது நீ சொரிஞ்சு இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாயே தவிர அதில் உண்மையான இன்பம் இல்லை. இவைகள் உன்னை நாசப்படுத்தும், உன்னுடைய சமூகத்தை ஞாபகப்படுத்தும், உன்னுடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்தும், உன்னுடைய சந்ததிகளை ஞாசப்படுத்தும் என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். எத்தனையோ வரலாறு துணுக்குகள் சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் படைத்தவன் எங்களுக்கு ஹதீஸை குதிசியிலே, என்னுடைய அடியானே நான் யாருக்கு ஹலாலை நேர்வழியை கொடுத்தேனோ அவர்களை தவிர நீங்கள் எல்லாரும் வழிகேட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய உள்ளத்தை திருப்புங்க, என்னுடைய நல்லதின் பக்கம் ஹலாலின் பக்கம் இந்த வழிகேடு நீங்க ஹர்ராத்தை புசிக்கிறதின் காரணமாகத்தான் உண்டாகிருக்கிறது. இதனால தான் அந்த ஹதீஸை குதுசிலே அடுத்த வரிகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா இபாதி குல்லுக்கும் ஜாயிவும் இல்லாமல் அத்தாம்துஹு ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், என்னுடைய அடியார்களே நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர நீங்க எல்லோரும் பசித்தவர்கள். மம ஆஹார சபைவான் ஹெர உம்பல அசீல தினம படுகிறாரியோ மகன் ஆஹார அயதிய பல்லா மகன் ஆஹார இல்ல பல்லா மம லபாதின்னம் மம காட்டது ஏ ரசவத் குணவத் சியம் இதாமத் ஹலால் பிரிசிது ஆஹார லபாதுன்னே ஓன் ஹெர உம்பல அசீல தினம இத்தாமத் அப்பிரிசிது தேக அக்தராகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீ சுமந்திருக்கக்கூடிய இந்த உடம்பு இது நஜிசானது, இது சொர்க்கத்துக்கு தகுதி அற்றது, இதன் மூலமாக இபாதத்துடைய இன்பம் கிடைக்க மாட்டாது. தஹஜ்ஜுதுல செத்த பிணத்தை போல நீ தூங்குறதுக்கு காரணம், காலையில உன்னுடைய பாதம் மஸ்ஜிதை எடுத்து வைக்காத காரணம், இதெல்லாம் உன்னுடைய ஹராமான உணவினுடைய அதன் மூலமாக வளர்க்கப்பட்ட சதை பிண்டங்களுடைய பாரத்தை தான் உணர்த்துகிறது. இதனால் தவிர்ந்துக்கோ என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர நீங்கள் எல்லாரும் பசித்தவர்கள். ஒரு நாளைக்கு மூன்று நேரம் சாப்பிடலாம், நினைக்கிறது நேரங்கள் எல்லாம் பல ரெஸ்டாரண்ட் வழியில் போயிட்டு பல வகையான வர்ணங்கள் படைத்த உணவுகள் எல்லாம் பானங்கள் எல்லாம் உட்கொள்ளலாம் அருந்தலாம். ஆனாலும் சிலர் இருப்பார்கள் ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரத்துக்கு எதிர்பார்த்து இருப்பார்கள், என்றாலும் அவர்கள் ஹலாலாக சம்பாதித்ததினால் ஒரு நேரம் சாப்பிடுகிறார்கள், அடுத்த நேரம் அவர்கள் அல்லாவை நாடுகின்றார்கள். இவர்கள் தான் உணவு கொடுக்கப்பட்டவர்கள். நஹ்னு அல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. யா ரசூலல்லாஹ் பாருங்க எங்களுடைய வயிறுகளை பசி கல்லு கட்டியிருக்கிறோம். ஹந்தக்குடைய அஹ்ஸாபுடைய சந்தர்ப்பத்தில் சொன்ன நேரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கற்களை கட்டி இருந்ததை காட்டினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த நேரம் அவர்களுடைய அந்த சாவியை எடுத்து திறந்து கொடுக்கல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது வாழ்க்கை இல்லை, நாளை மறுமையுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா இரஹமில் அன்சார் வல் முஹாஜிரா. யல்லா இந்த முக்கத்து மதீனத்து என்னுடைய தோழர்களுக்கு ரஹமத் செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக. நபி அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்ல அவர்களிடத்திலிருந்து பறந்தது, நாங்கள் யார் எங்களுடைய உடலோடு உயிரிட்டிருக்கும் காலம் எல்லாம் மார்க்கம் உயர வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுப்பதற்கு தயாரானவர்கள். அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவிகள் வந்தது. பிறிதொரு காலத்தில் அவர்களை வெல்ல யாரும் இல்லாமல் போனது. சில சஹாபாக்கள் அவர்களிடத்தில் வந்த பொக்கிஷங்களை எப்படி அவர்கள் தரிப்படுத்தி வைக்கிறது, அவைகளை பங்கு போட்டாலும் மக்களுக்கு அனைவருக்கும் கொடுத்தும் விசாலமாகும் அளவுக்கு இருந்தது என்றால் கனிவானவர்களே, இது அவர்களுடைய பேருந்தலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வெகுமதி. யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லமன் கஸௌத்துஹு ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், என்னுடைய அடியார்களை நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர நீங்கள் எல்லாரும் நிர்வாணிகள், நீங்கள் எல்லாரும் நிர்வாணிகள், ஆடை அற்றவர்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆடைகளை அணிந்திருக்கலாம், என்றாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ நிர்வாணியாக இருக்கிறாய். காரணம் அதில் ஹராம் கலந்திருக்கிறது.
எனவே அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பயங்கரமான ஹராத்தில் இருந்து பாதுகாப்பானாக நானும் நீங்களும் எங்களுடைய உடலையும் உயிரையும் சுத்தமாக்கி கொண்டு நேரான பாதையில் தெளிவான பார்வையில் விரிவான நெஞ்சோடு நடப்போம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சந்ததி சந்ததிகளாக உணவளிப்பதற்கு போதுமானவன். யா அல்லாஹ் அந்த பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய பொறுத்திலிருந்து நனையாத பொறுத்தில் நமக்கு உதவிகளை செய்து அனுப்பிடுவாயாக. நாளை மறுமையில் குடும்பம் சகிதமாக சொல்லத்தில் வீட்டிற்கும் பாக்கியத்தை தந்து அனுப்பிடுவாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபை கொண்டு என்னுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஃபிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.